Hi viewers, welcome to my channel. Viewers, இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா மூட்டு வலியை போக்கும் உருளைக்கிழங்கு சாறு அதை பற்றி பார்ப்போம். மூட்டு வலி வர காரணம் மூட்டு தேய்மானமே. இது பெரும்பாலும் வயதானவர்களுக்கே வரும். இது பொதுவாக இடுப்பு மூட்டு, கால் மூட்டு, தோள்பட்டை, கழுத்து போன்ற பகுதிகளில் ஏற்படும். மூட்டு தேய்மானம், மூட்டலர்ச்சி, முடக்குவாதம் என இரண்டு வகைப்படும். இது எந்த வயதினருக்கும் வரலாம். பெரும்பாலும் விரல்கள், மணி கட்டு, கால் போன்ற பகுதிகளையே தாக்கும். நாள்பட்ட வலி, மூட்டு இறுக்கம், நடந்த பிறகோ வேலை செய்த பிறகோ வலி அதிகமாகும். இது ஆரம்பத்தில் தெரியாது. நாள்பட்ட வலி மற்றும் பல மூட்டுகளில் வலி போன்றவை ஏற்படும். மொத்த உடம்பும் பாதிக்கப்பட்டிருக்கும். மேலும் இரத்த சோகை, குடல் அலர்ஜி, மலச்சிக்கல், தோற்றம் மாறிய கை மற்றும் பாதம் போன்றவை காணப்படும். நல்ல நடுத்தரமான உருளைக்கிழங்கு ஒன்றை மெல்லிய வில்லைகளாக வெட்டி ஒரு கோப்பை குளிர்ந்த நீரில் இரவு முழுவதும் ஊற வைத்து பின் காலையில் அந்த நீரை வெறும் வயிற்றில் குடிக்க வேண்டும். புதிதான உருளைக்கிழங்கு சாறையும் அருந்தலாம். இது மூட்டு வலிக்கு மிகச் சிறந்த மருந்தாகும். ஒரு தேக்கரண்டி கருப்பு எல்லை கால் கோப்பை தண்ணீரில் இரவு முழுவதும் ஊற வைத்து பிறகு காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட வேண்டும். இரண்டு தேக்கரண்டி எலுமிச்சை சாற்றை ஒரு தேக்கரண்டி தேனுடன் ஒரு கோப்பை வெதுவெதுப்பான நீரில் பிழிந்து தினம் இருமுறை வெறும் வயிற்றில் சாப்பிடலாம். வெதுவெதுப்பான தேங்காய் அல்லது கடுகு எண்ணெயில் சிறிது கற்பூரத்தை போட்டு நன்கு மூட்டில் தேய்த்தால் வலி குறையும். இது மூட்டு வலிக்கு உடனடி தீர்வாகும். ஒரு டேபிள் ஸ்பூன் பாசி பருப்பை இரண்டு பூண்டு பற்களுடன் வேக வைத்து சூப்பாக நாளொன்றுக்கு இருமுறை சாப்பிட வேண்டும். ஃபியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற மேலும் பல இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்க ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.